வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். டெர்மைட் ட்ரீட்மெண்ட், கரையான் ஒழிப்பு முறை, ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/4/2023. இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவைப்புதூரில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எந்தளவுக்கு இந்த வீட்டில் வந்து கரையான் அரிச்சிருக்கு என்னங்கிறத உங்களை நீங்கள் லைவாக காமிக்கலாம், பார்க்குறேன், உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலவு சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டு நிலவு எல்லாமே வந்து அரிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பண்ணியிருக்காங்க, பண்ணது வந்து ஃபெயிலியர். ஃபெயிலியர் ஆனால் அதான் ஃபெயிலியர் ஆன சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேட்டு கம்மியாக போகிறப்ப கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். நம்ம வந்து அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறதுல ஒரு வீடு வந்து ஒரு டைம் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுற அடுத்து 10 வருஷத்துக்கு வந்து கரையானங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடு யாரும் பண்ணது தான். ஸோ பண்ணது வந்து ஃபெயிலியர் ஆனால் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் கேட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து வேறவங்க பண்ணது ஃபெயிலியர் ஆகி நிலவு பாருங்கள் எந்தளவுக்கு வந்து மறுபடியும் வந்து அரிச்சிருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இவங்க பண்ணி 2 வருஷம் 3 வருஷமோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நிலவெல்லாம் கம்ப்ளீட்டாக போச்சு, எல்லாமே வந்து அரிச்சு எடுத்துருச்சு, உங்களை பார்த்தாலே தெரியும். அதேமாதிரி இன்னரில் பார்த்திங்கன்னா நிலவு பெட்ரூம் நிலவு வாங்கி எந்தளவுக்கு வந்து அரிச்சுட்டு போயிருக்கேங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு சர்வீஸ் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது எப்பவுமே கம்மியான ரேட்டு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்வீஸ் குவாலிட்டி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கொடுத்துருக்க கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு 10 இயர்ஸ் சொல்லியிருக்கோம், கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து நம்ம கெமிக்கல் வந்து ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓன்ஸ் கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரூமு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பெட்ரூமில் நிலவு தான் வந்து யாரோ வேறு வந்து பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு வந்து அரிச்சிட்டுங்கிறது நீங்கள் பாருங்கள். அதுதான் சொல்கிறோம், கம்மியான ட்ரீட்மெண்ட்டு குவாலிட்டி லோ குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா மறுபடியும் ஃப்ராடு வந்து சால்வ் பண்ண முடியாது. மறுபடியும் உங்களுக்கு செலவு தான் வந்துட்டுருக்கோம். கஸ்டமர் இருக்காரு, அங்கே நிற்கிறாரு. ஸோ கேட்டேன் நான், ஏங்க உங்களுக்கு 10 வருஷம் கேரண்டி வண்டி கொடுத்துருப்பாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை வந்து பண்ணாங்க, 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு திருப்பி கூப்பிட்டா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்தது அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. சார் அப்படித்தானே, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க, யாரோ வந்து உங்களுக்கு பண்ணிட்டு போயிருந்தாங்க. பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்க சார்? 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 2 இயர்ஸ் தான் ஆச்சுங்களா? ஓ சாரி, 2 இயர்ஸ் தான் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை நீங்கள் கால் பண்ணிங்களா? ஆமாம். என்ன சொன்னாங்க சார்? முன்னாடி பண்ணாங்க, பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் இப்போ வந்துச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்களா? ரெண்டாவது எங்கள் வீட்டில் மறுபடியும் ஃபோன் எடுக்கலை. சுவிச் ஆஃபுங்களா? சுவிச் ஆஃப் கேட்டுக்காங்க. கஸ்டமர்கிட்ட லைவாக தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 இயர்ஸ் கேரண்டி வந்து சாரு கொடுத்துருக்கோம், கன்ஃபார்மாக வந்து 10 இயர்ஸ் இருக்கும். இப்போ டேமேஜ் ஆனது தான், இது ஒன்றும் நம்ம வந்து இது ஒன்று எதுவும் ஆல்டர்னேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆனது ஆனதுதான். அதனால தான் சொல்கிறோம், ப்ராப்பரான சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிக்கோங்க. லோ குவாலிட்டியான பட்ஜெட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சர்வீஸ் அப்படி தான் இருக்கும். கரையான் ஒழிப்பு முறையில் பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் வந்து நம்ம 10 இயர்ஸ் கேரண்டி வாண்டியோட ஒரு ப்ராப்பரான சர்வீஸ், ஒரு ஆணித்தரமான சர்வீஸ் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு எல்லா கஸ்டமருக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து லைவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டு கஸ்டமர்ஸ் கால்ஸ் நிறையா வரும். அதுமாதிரி நம்ம சேனலை பார்த்து கால் பண்ணுவாங்க. அதுமாதிரி இந்த பெட்ரூம் பார்க்குறேன், இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கரையான வராதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் ஒரு டைம் பண்ணிட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் வந்து கரையானங்கிறது வராது. ஏன்னா அது மறுபடியும் வந்து ஒரு தப்பான சர்வீஸ் போனீங்கன்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளத்தை வந்து யாராலையும் சால்வ் பண்ண முடியும். மறுபடியும் கரையானங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த பெட்ரூம் பார்க்குறீங்க, இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம சீல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து ஏரி இருக்குது, அது எப்போ ஏறணும்னு தெரில. நாங்கள் பார்க்குறப்போ வந்து மார்க் இருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம் வந்து அதேமாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம், ரெஸ்ட் ரூம் இன்க்ளூடிங்கு. இப்போ நீங்கள் கிச்சன் ரூம் பார்க்குறீங்க, டைனிங் பார்க்குறீங்க. ஸோ டைனிங்லேயும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷத்துக்கு வந்து கரையான வராதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏன்னா அப்படி தான் நம்ம சர்வீஸ் வந்து ஒரு ஆணித்தரமான சர்வீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு உங்கள் முன்னாடி தான் நான் லைவில் தான் வீடியோ கேட்டுட்டு இருந்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணாங்க, திருப்பி நாங்கள் கூப்பிட்டோம், மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் வருது, யாருன்னு அவங்கள கண்டுபிடிக்க முடியல, பிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தேர்ந்தெடுத்து ப்ராப்பராக பண்ணிக்காங்க. ரேட்டு கம்மியாக இருக்குன்னு போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஒர்க் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நிலவெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து மறுபடியும் பெரிய செலவு தான் வச்சுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டால் யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர், தமிழ்நாடு முழுவதும்
₹9 50,000 ₹12,000 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சர்வீஸ் தான் அப்படின்னா யுவாஸ் பெஸ்ட் ஒன் சர்வீஸ் சாய்பாபா காலி கோயம்புத்தூர்.